ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்பைரல் பாஸ்தா ரெசிபி தான். அதுவும் நம்ம சவுத் இண்டியனுக்கெல்லாம் பிடிச்ச ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப சீஸ் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், 1 சின்ன துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, அது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட், கேப்சிகம், பீன்ஸ் எல்லாமே தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது. இப்போ நம்ம கட் பண்ண வெஜ்ஜஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஸோ ஆயிலே கொஞ்சம் நல்லா வந்து இது வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பூண்டோட இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது டோட்டலாக வந்து நம்மளோட சவுத் இண்டியன் டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இதுலேயும் படுற மாதிரி. நல்லா கலந்து விட்டாச்சு, பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் சீஸ் அந்த மாதிரி ஐட்டம் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வெஜ்ஜஸ் நிறையா பிடிக்கும், ஸோ வெஜ்ஜஸ்லாம் போட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.